நம்ம எல்லாருமே ரீசெண்டாக விக்ரம் மூவி பார்த்துருப்போம். அதில் பாப்லோ எஸ்கபார்னு ஒரு பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் மட்டும் இல்லாமல் உலகத்தில் எந்த ஒரு கேங்ஸ்டர் படம் வந்தாலுமே பாப்லோ எஸ்கபாரை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரக்லாடுன்னு ஏன் பாப்லோ எஸ்கபார் கூப்பிட்றாங்க? யார் இந்த பாப்லோ எஸ்கபார்? வாங்க பார்க்கலாம். பாப்லோ எஸ்கோபர், இவர் 1949 1993 தான் உயிர் வாழ்றாரு. இந்த ஒரு சின்ன காலகட்டத்தில் இவர் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. தன்னோட 15வது வயசில் சின்ன சின்ன காருகளை திருடிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தன்னோட சொந்த நாடான கொலம்பியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு கொக்கைன்னு சொல்லப்படுற இந்த ஒரு ட்ரக்கை கடத்துறாரு. நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு தேவைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு பொருளை பார்த்தோம்னா அந்த ஒரு தேவையை நமக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு மனுஷனுக்கு பவர், பணம் எல்லாமே இருந்தது. இவர்கிட்ட 142 flights, 42 helicopters, 32 படகு, அதுவும் இல்லாமல் ஒரு சப்மரின் வச்சுட்டு இருந்திருக்காரு. 80% ஆஃப் கொக்கைனை அமெரிக்கா முழுவதும் சப்ளை பண்ணிருந்தாரு. அமெரிக்காவுக்கும் கொலம்பியாவுக்கும் நடுவில் ஒரு தீவை விலைக்கு வாங்கி அங்கே எல்லா கொக்கைனும் பதுக்கி வச்சுட்டு இருந்தாரு. இவர் சம்பாரித்த எந்த ஒரு பணத்தையுமே பேங்க்கில் போடல. இவர் சம்பாரித்த எல்லா பணத்தையுமே ஹார்ட் கேஷாக கையில் தான் வச்சுட்டு இருப்பாரு. 1989 போர்ஸ் பத்திரிக்கை இவர் நம்பர் 7 பணக்காரர்னு சொல்லியிருக்காங்க. இவர் சம்பாரித்த பணத்தை ரப்பர் பேண்டு போட்டு கட்டி வைக்கிறதுக்காக ரப்பர் பேண்டுக்கு மட்டுமே 2 லட்சம் செலவு பண்ணிட்டு இருக்காரு. இப்படி பதுக்கப்பட்ட பணத்துல பல மில்லியன் எலி கடிச்சு நாசமா போயிருக்கு. அப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பாப்லோ எஸ்கோபார்ட்ட எவ்வளவு பணம் இருந்திருக்குன்னு மட்டும். இவர்கிட்ட மோதனவங்க எல்லாருமே மரணத்தை தான் நேருக்கு நேர்ந்தது. அதே போல இவர் 4000க்கு மேற்பட்டவங்களை கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. சாதாரணமாக ஒரு கேங்ஸ்டராக இருந்தால் நிறைய தக் லைஃப்ஸ் நடந்திருக்கும். அதே போல் இப்படி இவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்க இவர் வாழ்க்கையில் நிறைய தக் லைஃப்ஸ் நடந்திருக்கும். அந்த மாதிரி சில தக் லைஃப்ஸை வாங்க பார்க்கலாம். அமெரிக்கன் கவர்மெண்ட் பாப்லோ எஸ்கபாரை தொலைவிட்டு இருக்கும் போது இவர் பையனை கூட்டிகிட்டு வாஷிங்டனில் இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகைக்கு போய் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. தலைவனுக்கு எவ்வளோ தில்லை பார்த்தீங்களா? ஒரு முறை அமெரிக்கன் கவர்மெண்ட் இவரை தேடிட்டு இருந்தாங்க. அப்போது பாப்லோ எஸ்கபார் தலைமறைவாகிறாரு. அப்போது இவரோட பொண்ணுக்கு குளிருது. அப்போது இவர் 2 மில்லியன் ஹார்ட் கேஷை எடுத்து எரிச்சிருக்காரு. கொலம்பியன் கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் பாப்லோ எஸ்கபாரை தேடிட்டு தான் இருந்தாங்க. பாப்லோ எஸ்கபார் ஒரு நாள் வந்து நான் ஜெயிலுக்கு போக தயார் அப்படின்னு சொல்கிறாரு. அது கூடவே ஒரு கண்டிஷனையும் போடுறாரு. அது என்னன்னா, நான் தான் ஜெயிலை கட்டுவேன், இதுக்குள்ளே எந்த ஒரு போலீஸும் வரக்கூடாது, நான் வைக்கிற ஆளுங்க மட்டும் தான் இருக்கணும், அதே போல் எனக்கு தேவையான வசதிகள் எல்லாமே இருக்கும்னு சொல்கிறாரு. தனக்கு தானே ஜெயிலில் கட்டினதே ஒரு தகு தான். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கொலம்பியன் கவர்மெண்ட் எப்படியாவது பாப்லோ எஸ்கபாரை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே போல் ஒரு நாள் இதை சூழ்ந்துட்டு அவர் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு சுரங்கம் இருக்குது. அது ஸ்ட்ரெயிட்டாக சிட்டிக்கு கனெக்ட் ஆகுது. அங்கேருந்து பாப்லோ எஸ்கபார் தப்பிச்சு போயிடுறாரு. விக்ரம் மூவியில் இந்த ஒரு பாட்டு வந்திருக்கும், பிளாத்தா ஓ ப்ளோமோ அப்படின்னு ஒரு வசனமும் அந்த பாட்டில் வந்திருக்கும். இந்த ஒரு வசனத்துக்கு என்ன ஒரு அர்த்தம்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்கு நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், பிளாத்தானா நான் காசு கொடுக்குறேன் என்னை விட்டு. அதே ஓ ப்ளோமோ அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, உன்னை நான் கொன்றுவேன் என்னை விடலினா அப்படின்னு தான் அர்த்தம். எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரக்கை விற்று இவங்க பணம் சம்பாரிச்சாங்களோ அதே போல் இவங்க மேலேயும் இவரோட கேங் மேலேயும் நிறைய கேஸை ஃபைல் பண்ணாங்க போலீஸ். இந்த கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, பாப்லோ எஸ்கபார் அவரோட கேங்கை விட்டு சுப்ரீம் கோர்ட்டை ஹைஜாக் பண்ணுறாங்க. அதில் 300 ஹாஸ்டேஜஸ் இருந்தாங்க. 24 சுப்ரீம் ஜட்ஜஸும் 20 அதர் ஜட்ஜஸும் இருந்தாங்க. இதில் 200 பேரை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க மேலே இருந்த எல்லா கேஸையுமே ரிமூவ் பண்ணாங்க. பாப்லோ எஸ்கோபார்ங்கிறது வெறும் பேர் இல்லை. பாப்லோ எஸ்கோபார் மாதிரி யாராலையுமே ட்ரக்கை கடத்தி சப்ளை பண்ணதே முடியாது. அதே போல் பாப்லோ எஸ்கோபாரை ட்ரக் லார்டுன்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது.